எல்லாருக்கும் வணக்கம். அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் கடுகு, உளுத்தம் பருப்பு, எண்ணெய், அப்புறம் பச்சை மிளகாய், அவரைக்காய், அவ்வளோதான். பொரியலுக்கு காய் இது மாதிரி சின்ன சின்னதாக அரைஞ்சிக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வேகும், நல்லாயிருக்கும். சட்டி காஞ்சிருச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். கட் பண்ணி வைக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலை, கழுவி வச்சிருக்க காயை போட்டுடலாம். இது வதங்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்க்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குவோம். ஏன்னா ஃபுல்லாக எண்ணெயிலே வேக வைக்க முடியாதுல்ல, அதனால். தண்ணியெல்லாம் இழுத்ததுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதுதான். வேணும்னாக்கா தேங்காய் துருவி கொஞ்சம் போட்டுக்கிட்டாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தேங்காய் தேவைப்படுது, அதனால் நான் தேங்காய் போட்டுக்கிறேன். நீங்களும் வேணா போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கிட்டு இறக்கிட்ட வேண்டியதான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.